ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜியோகோடிங் ஃபங்க்ஷன் வந்து இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜியோகோடிங் தான் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் தான் வந்து இந்த வீடியோ. இப்போ நம்மளோட பிரின்சிபல் பிஸ்னஸ் பிளேஸ் அட்ரஸ் டீட்டெயில் வந்து போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக வந்து மேப்பும் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸ் எங்கே இருக்கோ அதை வந்து பின் பண்ணி சேவ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ எல்லா ஸ்டேட்டுக்கும் எனேபிள் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து இது கம்பல்சரி இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து கட்டாயமாக வந்து கம்பல்சரியாக மாற்றுவாங்க. ஜிஎஸ்டிஎன் சர்வரில் நம்மளோட பிரின்சிபல் பிஸ்னஸ் அட்ரஸோட அக்யூரேசி வந்து ப்ராப்பராக வந்து ரெக்கார்டாக இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து லொக்கேஷன் ஃபைன் பண்ணுறது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வந்து 1.8 crore மேலே வந்து அட்ரஸ் வந்து போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2022 மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமிங்லே வந்து இது கட்டாயமாக வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தவங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்போ எனேபிள் ஆகலை, இப்போ எனேபிள் ஆகியிருக்கு. நம்ம மேனுவலாக போயிட்டு அப்டேட் வந்து பண்ணணும். இது வந்து ஒன் டைம் ஆக்டிவிட்டி தான். ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரிவைசரெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னாக்க, நார்மல் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க, காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க, எஸ்இஇசெட் யூனிட்டு, எஸ்இஇசெட் டெவலப்பர், ஐஎஸ்டி, கேஷுவல் டேக்ஸ் பேயர், ஆக்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை கேன்சல்டாக இருந்தாலும் சரி, இல்லை சஸ்பெண்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த அப்டேட்டு. இப்போ போர்ட்டலில் போய்ட்டு எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஆப்ஷன் வந்து இப்போ எனேபிள் ஆகிருக்கும், ஜியோ கோடிங் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணோம். போர்ட்டலில் ஏற்கனவே வந்து அப்டேட் ஆன டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும், கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்க இங்கே வந்து அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இன்கேஸ் டேட்டா எதுவுமே வரல அப்படின்னாக்க நம்ம வந்து மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அப்டேட் ஜியோகோடட் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாக்க மேப்பு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த மேப்பை வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸுக்கு கரெக்டாக பின் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மளோட பின்கோடு கொடுத்தோம் அப்படின்னாக்க நம்மளோட லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து வரும். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து அதுக்கு நேராக வச்சு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் பெருசுப்படுத்தி பார்க்கணும் இந்த மேப்பை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிடாக வச்சுக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கும்னா மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லைவ் லொக்கேஷன் இப்போ உங்கள் ஆஃபீஸில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வந்து இதுக்கு லைவ் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா மேப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அந்த லைவ் லொக்கேஷன் அப்டேட் ஆகிக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் டிக் பண்ணணும், ஆத்தரைஸ் சிக்னேட்ரி பிளேஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எனேபிள் ஆகும். சப்மிட் வித் இவிசி கொடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜியோ கோடட் அட்ரஸை உங்களால் அப்டேட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் பண்ணும்பொழுது கவனமாக கரெக்டாக வந்து பண்ணிடுங்க. இது கட்டாயமாக அப்படின்னா இப்போதைக்கு கட்டாயம் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் கட்டாயமாக வந்துடும். அதனால் வந்து இப்போயே வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ஜிஎஸ்டி அப்டேட்டில் சந்திக்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃப்ரீயாக வந்து ரிசீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.